ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. நாள் செய்வதை நல்லோர் கூட செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பழமொழிங்க. அந்த அளவிற்கு ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கு. நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுப கிரகங்களின் பார்வை பூமிக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தை தான் கணக்கிட்டு நம் முன்னோர்கள் நல்ல நேரமாக நல்ல நாட்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிறு ஓய்வு நாள், வெள்ளி உபவாச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய உகந்த நாளுங்க. அந்த நாளில் புதிதாக ஒரு பொருளை வாங்க வேண்டுமே தவிர இழக்க கூடாது என்பது சாஸ்திரம். வெள்ளிக்கிழமைகளில் நகம் முடி இரண்டுமே வெட்டினாலும் வளர்வது என்றாலும் அதுவும் நமது உடலின் ஒரு உறுப்பு தான். பொருளை இழப்பதை இழப்பு என்கிற போது உடலின் உறுப்பான நகத்தை இழப்பது பெரும் தவறுங்க. இதனால தான் வெள்ளிக்கிழமை நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். பெண்கள் எப்போதும் தங்களுடைய நகங்களை அதிகமாக வளர விடாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ளணுங்க. அப்போதுதான் கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். நகம் அதிகமாக வைத்திருக்கும் பெண்களின் வீட்டில் கணவனின் கையே ஓங்கி இருக்குங்க. செவ்வாய் என்பது நகம் மற்றும் பற்கள் மற்றும் கணவனை குறிக்கும். பொதுவா ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டாக இணைந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வீடு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. உதாரணமா நான்காம் வீட்டில் செவ்வாய் சனி இருந்தால் தாய், வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகளில் தடை, தாமதம், திருப்தி என்பதே இருக்காதுங்க. அதே மாதிரி செவ்வாய் சனி இணைந்து எந்த வீட்டை பார்வை செய்தாலும் அந்த உறுப்புகளில் உறவுகளில் தடை தாமதம் ஏற்படும். உதாரணமாக லக்னத்திற்கு செவ்வாய் சனி நான்காம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டை பார்வை செய்யும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழில் நிரந்தரமாக இருக்காதுங்க. அப்படியே இருந்தாலும் தொழிலில் ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படும். உறவுகள் என்று சொன்னால் ஒன்னா மாமியா இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் மாமியாரால் எந்த பயனும் இருக்காதுங்க. இந்த மாதிரி செவ்வாய் சனி இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நகம் வெட்டுவது சிறந்த பரிகாரங்க. மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் நகம் வெட்டுவது சிறப்புங்க. இவங்களுக்கு சனியே பாதகாதிபதியாக வர்றதுனால சனிக்கிழமையில நகம் வெட்டணும். ரிஷபராசிக்காரர்கள் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நகம் வெட்டுவது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்கள் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் நகம் வெட்டுவது சிறப்பு. கடக ராசிக்காரர்கள் சனி மற்றும் திங்கள் கிழமைகளில் நகம் வெட்டுவது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்கள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வெட்டலாம். கன்னிராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வெட்டலாம். துலாம் ராசிக்காரர்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வெட்டலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய், புதன், திங்கள் கிழமைகளில் நகம் வெட்டலாம். தனுசு ராசிக்காரங்க புதன் மற்றும் திங்கக்கிழமைகளில் நகம் வெட்டலாம். மகர ராசிக்காரர்கள் புதன் மற்றும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் வெட்டலாம். கும்ப ராசிக்காரங்க புதன், சனி செவ்வாய்க்கிழமைகளில் வெட்டலாம். மீன ராசிக்காரர்கள் புதன், ஞாயிறு, திங்கள் கிழமைகளில் வெட்டலாம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் உங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க செவ்வாய் சனிக்கிழமைகளில் தான் நகம் வெட்டணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நோய், கடன், பம்பு, வழக்கு இருந்தால் விரைவில் தீர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.